வணக்கம். இயற்கை வளங்களுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வளமாகவும் செழிப்பாகவும் அனைத்து உயிர்களையும் சிறப்பாக வளமைத்துக் கொண்டிருக்கும் இயற்கையின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல் நேம் என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ஸ்டடி ஸ்கூல். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பேராதரவு கொடுத்து வந்திருக்க அனைத்து நம்மளுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றி. புதுசாக நம்ம சேனல் வந்துருக்கும் அனைத்து நம்மளுக்கும் நம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாளை இனிதாக நாளாக தொங்குவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்டிகுலர் வீடியோ ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ட்ரேடிங்கில் எப்படியெல்லாம் வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஏன் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறைவான முதலீட்டில் நிறைந்த லாபம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வர்றோம். இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000-30,000 வச்சு ட்ரேட் பண்ணாலுமே இன்டர்நெட் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ரன் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது லாசஸ் வருது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் மார்க்கெட் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறோம். அது இல்லாமல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டெய்லியுமே வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோ போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு அக்கௌண்ட் நான் வச்சிருக்கோம். ரெண்டு அக்கௌண்ட் நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் போட்டிருக்கேன். பாருங்கள், நமக்கு கீழே நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம சொல்லி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. ஓகேங்களா, முதலீடு குறைவு தான். எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா, குறைவான முதலீட்டில் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம தெளிவாக நான் சொல்லித்தரேன். நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஐஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டெர்மினல் சரிங்களா, ஐஃபாரெக்ஸ் டெர்மினலில் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ணிக்கிற அமௌண்ட்டை ஈக்குட்டிங்கில் என்னோட அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இருக்குது. நான் டெய்லியுமே வந்து எப்படியெல்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் நான் போர்ட்ஃபோலியோ நான் காட்டுறேன். எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத எஸ்டர்டே காட்டேன். எஸ்டர்டே மார்னிங்கில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டெலிகிராம் வாயிலாக டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் டாப்லெஸ் எடுக்கிறனால லாசஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன லாசஸ் தான் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே $4-5 லாஸு. நான் வந்து பிப் அதிகமாக பண்ணுறதுனால லாசஸ் அதிகமாக வந்திருக்கு, $20 லாஸு. அடுத்தது ஜப்பானில் திரும்பி என்ட்ரி எடுத்திருக்கேன் சரிங்களா, ஜப்பான் என்ட்ரி எடுத்திருக்கேன், ஜப்பான் இண்டஸ்ட்ரீஸில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு $6 மொத்தமாக டோட்டல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா $32 ப்ராஃபிட்டு $12 லாஸு. $11 வந்து டோட்டல் ப்ராஃபிட்டபுளாக நேற்று இருந்திருக்கு சரிங்களா, கிட்டத்தட்ட ₹900 எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன் டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். லாஸாக ப்ராஃபிட்டாக நான் ஓப்பன் ஃப்ரேங்க்னு சொல்லுவேன். மினிமம் லாஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறோம் சரிங்களா. டெய்லியுமே ஒரு $5 லாஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு டார்கெட், $5 ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே ஒரு $10 வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். நம்ம கொடுத்த கால்ஸ் டெலிகிராமில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு டெலிகிராமில் தெரியும். நம்ம டெலிகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓன் பண்ணி தர்றோம். முதல் ஸ்டெப்பு நீங்களும் டைரெக்டாக போய் அதில் உள்ள உங்களுக்கு லிங்க்கில் போய் ஓன் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்குற வச்சு நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சதை வச்சு நம்ம ஓன் பண்ணி தரோம். எல்லாமே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், டெக்னிக்கல் சொல்லித்தரோம். டெக்னிக்கல் சொல்லி தான் நீங்கள் லேர்ன் பண்ணி டேர் எடுக்கிற போது இன்னும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஒரு டெலிகிராம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். லைஃப் டைமில் வந்து டெலிகிராம் குரூப்பில் ப்ரீமியம் குரூப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள கோல்டு பண்ண ஆரம்பிங்க. கோல்டில் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. டெய்லியும் ஒரு $5-10 எடுக்க முடியும். எஸ்டர்டே நம்ம கோல்டுலேயும் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். எஸ்டர்டே வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கோல்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன். கோல்டு செல்லிங் போகும் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா. அது மாதிரி நம்ம சொல்கிற வீடியோவில் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி வீடியோ பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். நான் சொல்கிற டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம் மார்க்கெட்டில் சரிங்களா. நம்ம டெக்னிக்கல் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அதுலேயுமே சரிங்களா. டெய்லியுமே ஒரு $10 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு $5 லாஸ்னாலுமே ஒரு $400 லாஸ்னாலுமே ஓகே. ஒரு நாளைக்கு $20 புக் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே வந்து பார்க்குறவோ தெரியும். நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸாக NSE-யில் இருக்கிறேன். மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபாரஸ்ட் பற்றி நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன் ஓகேங்களா. அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லாபம் எடுக்க முடியும். இதில் நம்ம லாஸ் பண்ண விஷயங்களும் இதில் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் 10,000 போட்டு 1,00,000 சம்பாதிக்கணும்னு நான் சொல்ல வரல. 10,000 போடுறோமா டெய்லி ஒரு 1,000 சம்பாதிக்க முடியும் நம்மளால் மினிமம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் 225 yen அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். இதில் டெய்லியுமே அந்த ஸ்கிரிப்டில் நான் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய டிரெஸ் தெரியும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டிரெஸ், ஆரம்ப காலத்தொட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டிரெஸ் தெரியும். ஃபாரெக்ஸில் ஜப்பான் ஏன் 225 கம்மியான முதலீட்டில் நல்ல நிறைந்த லாபம் கொடுக்குறது. லாபம் பொறுமையாக ஆர்டர் போட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஸ்டாக்கில் வச்சு விட்டுல இதில் சரிங்களா. எல்லா ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது சரிங்களா. நான் உங்களுக்கு வந்து டெமோ கொடுக்குவேன். நீ உள்ளே வர்றீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ப்ரூஃபெல்லாம் அனுப்பிச்சிட்டு போட்டு அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நீங்கள் டெமோ வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு இல்லாமல் பழகிட்டு அப்போ நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணலாம். லோட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட கைடன்ஸ் கிடைக்கிறையிலையுமே உங்களுக்கு டிப்ஸ் வந்து டெலிகிராம் வழியாக வந்து நோட்ஸில் வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறது, எந்த கோல்டு எடுக்கிறது, எது எந்த பாயிண்ட் வைக்கணும், எவ்வளோ பிப் வைக்கணும், எந்த டார்கெட் வைக்கிறது, ஸ்டாப்லாஸ் வைக்கிறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். இடையில உங்களுக்கு டவுட் ஆனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ போட்டுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே. யாருக்குமே வந்து உள்ள வரவங்களுக்கு லைஃப் டைம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் வந்து சொல்லி உள்ள வர வைக்கிறோம். அது இல்லாமல் அவங்களும் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக எடுத்து நல்லா சேவ் பண்ணிருக்காங்க சரிங்களா.
ஓகேங்களா. வித்ட்ரா போட்டால் அமௌண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறேன். வித்ட்ரா போட்டால் கண்டிப்பாக அமௌண்ட் வந்துட்டுருக்கு, எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து 10,000 போடுறீங்களா, $100 $120 கிரெடிட் பண்ணுறாங்க, அவங்க 100% போனஸ் சொல்கிறாங்க. நீங்கள் $100 போட்டேன், அவங்க $100 போனஸ் கொடுக்குறாங்க, 20 times லெவரேஜ் கொடுக்குறாங்க. அந்த லெவரேஜ் வச்சு நம்ம நீ டேட்டா நிறைய பிக் பண்ணிக்கலாம் அதில், சரிங்களா. நீங்கள் ஒரு 1 week 10 days அளவுக்கு கொஞ்சம் பொறுமையை பண்ணுங்கள். போக போக நான் எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். நீங்களே எல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க, லேர்னிங் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ப்ராஃபிட் 10,000 போடுறீங்களா, மாதம் ஒரு 5,000 டார்கெட் வைங்க. டெய்லியும் ஒரு 500-600 டார்கெட் வைக்கும் முதல்ல மாதம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். 20 நாளைக்கு ட்ரேட் பண்ணுறோமா, 10,000 எடுக்க முடியும் நம்மளால், சரிங்களா. இது அதிகப்படியாக நான் சொல்லலை, நிதர்சனம் உண்மை தான், சரிங்களா. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு லாட் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, $10 புக் பண்ணுறீங்க, வெளியே வந்துடுறீங்க, அதோட நிறுத்திக்கிறீங்க. எகைன் போய் திரும்ப ட்ரேட் கூட லாஸ் ஆயிரும், அதையும் பார்த்துக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பிப் அதிகம் வச்சு பண்ணலாம் ப்ராஃபிட் நிறைய எடுக்க முடியும் சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் 1-2 months பொறுமையாக மார்க்கெட் இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் போக போக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், சரிங்களா. இது வந்து ஆரம்பம் தான், நான் வந்து முதலீடு கம்மியாக தான் போட்டு பண்ணுறேன். இப்போ போக போக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முதலீடு ஜாஸ்தி பண்ணி பெருசாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல் பிளஜர்லான்னு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்குது மார்க்கெட்டில், அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஃபாரஸ்ட் நம்ம பண்ணுற கம்பெனி வந்து IFOREX அப்படிங்கிற கம்பெனிங்க, சேஃபான கம்பெனி தான், பணத்துக்கு 100% வந்து சேஃபு. எல்லாமே நான் வந்து உலகளவில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. நம்ம ட்ரேடர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 500-600 மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் பார்த்துட்டு உள்ள வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டெக்கன் நல்ல ஸ்கிரிப்ட், சரிங்களா, நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்டு. அதை நீங்கள் பண்ணலாம். அதாவது கைடன்ஸ் என்ன, தனி டெக்னிக்கல் நான் சொல்லித்தரேன், அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டெய்லியுமே வந்து ஓனாக எடுக்க முடியும். நம்ம டிப்ஸ் டெல்லாம் வெளியே வந்துடும், உங்கள் சப்போர்ட்டாக அதை பார்த்துக்கலாம். நீங்களும் கற்றுட்டு செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கரெக்டாக வருதா அப்ளிகபிளாதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிடுவாங்க, முறையாக கைடன்ஸோடு நம்ம ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லியுமே சப்போர்ட், நம்ம லைட்டும் சப்போர்ட் இருக்கும். ஏதாவது சப்போர்ட் வேணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அக்கௌண்ட் நம்ம மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள் கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் டைம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்ம கொடுத்து வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிடுவாங்க, லைக் பண்ண கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொருடைய பாருங்கள், ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்க டெய்லியுமே போய் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் கிளாரிட்டி வேணிட்டு உள்ளவாங்க. சந்தேகத்தோடய வந்து எந்த பிசினஸ் தொடங்கக்கூடாது, சந்தேகம் இல்லாமல் கிளாரிட்டி வேணும். ஓகே, சாட்டிஸ்ஃபைட், 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற இடத்துல உள்ள வந்து நீங்கள் வந்து கடைசி நம்ம சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு புதுசாக வரல ஷேர் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, ஃப்ரீயாக இருக்கிறவங்க, காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்க, எல்லாம் ஃப்ரீ டைமில் ட்ரேட் பண்ணி பழகுங்க. முறையான நீங்கள் நல்ல தொழில் இது, முறையாக பழகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. அது வரைக்கும் நான் உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.